Hello friends, welcome to Prabhas Designs. In this video, we chain stitch எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த chain stitch வச்சு தான் நம்ம maximum ஆரி blouses ரெடி பண்ணுவோம். இந்த ஆரி இல்ல chain stitch ரொம்ப ரொம்ப முக்கியமான தையல். இந்த chain stitch வச்சு நிறைய டிசைன் நீங்க ரெடி பண்ணலாம். இந்த chain stitch நீங்க எவ்வளவு அழகா நீட்டா போடுறீங்களோ blouse ரொம்ப நீட்டா வரும். Chain stitch எப்படி பண்ணனும்னு இல்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அழகா சொல்லி தரேன். Zari thread layer போட போறோம் Zari thread பாத்தீனா silver color எடுத்துர்க்கேன் அவங்களோட saree silver zari border இருந்துச்சு அதனால zari thread ல follow பண்ண போறேன் first start பண்றதுக்கு ஒரு loop முடிச்சு போட்டுட்டு இந்த முடிச்சு போட்ட பார்ட்ட இப்படி finger கீழ எடு வெச்சிட்டு இந்த மாதிரி loop மாதிரி எடுத்துக்கணும் loop மாதிரி எடுத்துட்ட பிறகு நம்ம மேல இருந்து needle கொடுத்து இந்த needle இந்த thread மட்டும் இப்படி எடுக்கும்போது முடிச்சு வந்து கரெக்ட்டா துணிக்கு கீழ நின்னுடும் இந்த நூல் மேல வந்துரும் நீடில கீழ இறக்கி கீழ அந்த லூப் மாதிரி எடுத்து வச்சிருந்ததில இருந்து நூல் எடுத்துட்டோம்னா முடிச்சு வந்து கரெக்ட்டா கீழ நின்னுடுச்சு துணிக்கு மேல மேல நமக்கு லூப் வந்துருச்சு இந்த த்ரெட் வந்த பிறகு இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செயின் ஸ்டிட்ச் போடும்போது நம்ம அந்த நீடிலோட முனைய டிப் கரெக்ட்டா வச்சுக்கணும் எந்த டைரக்ஷன்ல தைக்கறோமோ அந்த டைரக்ஷனை பார்த்து தான் இந்த ஊசியோட முனை இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம இப்ப இந்த டைரக்ஷன்ல தைக்க போறோம்னா அந்த டைரக்ஷனை பார்த்து அந்த ஊசியோட முனை கரெக்ட்டா வச்சிட்டு நீடில கீழ இறக்கணும் கீழ நூல் தொங்கிட்டு இருக்கோம் அந்த நூலை எடுத்து டிஃபரண்ட்ல வச்சோம்னா கரெக்ட்டா நீடில மாட்டிக்கும் மாட்டின பிறகு நீடில் மேல எடுக்கும்போது நீடில பின்னாடி திருப்பி முன்னாடி கொண்டு வந்தீங்கனா உங்களுக்கு செயின் ஸ்டிட்ச் வந்துரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீடில கீழ இறக்கணும் செகண்ட் ஸ்டெப் கீழ இருக்கிற நூலை எடுத்து என்னோட கை திருது பாருங்க இப்படி எடுத்து இப்படி முன்னாடி வச்சோம்னா டிப்ல மாட்டிக்கும் மாட்டின பிறகு நீடில் மேலே எடுக்கும் போது நீடில பின்னாடி திருப்பி முன்னாடி கொண்டு வரணும் நம்ம ஒரு ஒரு வாட்டி நீடில இறக்கும் போதும் கரெக்டா ஊசியோட போன டைரக்ஷன் கரெக்டா கண்டு பார்த்து வச்சுக்கணும் நீடில கீழே இறக்கிட்டு கீழே இருக்க நூலை எடுத்து ஊசியோட முனையில வச்சுட்டு நீடில மேலே எடுக்கும்போது நீடில பின்னாடி திருப்பி முன்னாடி கொண்டு வரணும் இந்த செயின் ஸ்டிச்சு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு காமிக்கிறேன் ஆனால் நம்ம டிசைனில் போடும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிசைன் பார்க்குறதுக்கு லுக் அழகாக வரும் நீடில கீழே இறக்கிட்டு எடுத்த இடத்துலையே லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணணும் இந்த ரொட்டேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் எடுத்த இடத்துலையே ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் அந்த தையல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழேருந்து இப்படி லூப் எடுத்துட்டு ரிவர்ஸ் இவ்வளோ தூரம் பின்னாடி எடுத்துட்டு முன்னாடி வருவாங்க அப்போ அந்த தையல் பார்த்தீங்கன்னா நல்லா படிஞ்சு இல்லாமல் தூக்கிட்டு இருக்கோம் நான் லுக் அழகாக இருக்காது அதனால தான் ஒரு ஒருத்தர் போடும்போது டிசைன் ஒரு ஒரு லுக் வர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் நம்ம செயின் ஸ்டிச்சை எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக கொடுக்குறோமோ டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக வரும் நீடியில் கீழே இறக்கிட்டு எடுத்த இடத்துலையே அந்த ரொட்டேஷன் இருக்கணும் அப்போ தான் அந்த செயின் ஸ்டிச்சு அழகாக வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா செயின் ஸ்டிச்சை ரொம்ப டைட்டாக இழுத்து டைட்டாக சுருக்கி போடுவாங்க அப்படி போட்டாலும் அழகாக இருக்காது செயின் ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுத்தா தான் அந்த செயின் ஸ்டிச் பார்க்கவும் லுக் அழகாக இருக்கும் அதனால் ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது நூலை ரொம்ப பின்னாடி கொண்டு வரக்கூடாது இந்த மாதிரி தான் அழகாக செயின் ஸ்டிச் போடணும் டிசைனில் போடும்போது செயின் ஸ்டிச்சு இன்னும் நல்லா குட்டி குட்டியாக கொண்டு வரணும் உங்களால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு பழகிக்கிங்க அப்புறம் டிசைனில் போடும்போது இது இவ்வளோ சின்ன சின்னதாக போட்டினா தான் அது டிசைன் பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும் இப்போ இந்த டிசைனில் செயின் ஸ்டிச் போடுறேன் நம்ம டிசைனில் போடும்போது எந்த லைனில் வரைஞ்சோமோ கரெக்டாக அந்த லைன் மேலேயே அவுட்டர் லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச் கொண்டு வந்துட்டு இருக்கேன் டிசைனில் போடும்போது நல்லா அழகாக ரொம்ப குட்டி குட்டியாக போடணும் நல்லா சின்ன சின்னதாக போடும்போது தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும் இந்த ஷார்ப் பாயிண்ட் மேலே எப்படி ஃபாலோ பண்ணணும்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த நுனி ஷார்ப் வர பாயிண்ட்டில் மறுபடியும் குட்டியூண்ட ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எடுத்து வந்தீங்கன்னா அந்த ஷார்ப் அழகாக தெரியும் இந்த லீஃப் போடும்போதில் அந்த ஷார்ப்னஸ் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ அழகாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிசைன் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு
பிகினர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து அடுத்து வர ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் போட்டு கற்றுக்கும் போதே எல்லா சைடுமே உங்களுக்கு கை வாட்ட வர மாதிரி கற்றுக்கணும். ரைட்லேருந்து லெஃப்ட் கொண்டு போகணும், லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு போகணும். அப்படி பழகிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த டைரக்ஷன்னாலும் நீடில் கரெக்டாக கொண்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும். ஒரு சிலர் ஸ்டார்டிங்லேயே ஒரே சைட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ எந்த டிசைன் போடணாலும் அந்த இதை திருப்பி திருப்பிட்டு போடுற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகும் போதே நீங்கள் எல்லா சைடுமே உங்களுக்கு கை பழக்கம் வர மாதிரி பழகிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்டிச் எப்படி போடணுன்ட்டு சொல்லித்தரேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள்.